ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் இந்த நன்மூன்றின் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழுந்தர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே வாழ்க அன்பான சகோதரர்களே அடுத்ததாக பாயிரம் திருமந்திரத்தில் பாயிரம் எனப்படும் ஒரு நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் உண்டு மூவாயிரம் பாடல்கள்ல ஒரு நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் பாயிரம் எனும் பாடல்கள் அதுல கடவுள் வாழ்த்தாக மிக அருமையாக திருமூலர் சொன்ன பாடல்களில் முதல் பாடலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒன்றவன் தானே இரண்டவன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உன்ப சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே வாழ்க வளமுடன் அதாவதுங்க இறைவன் நம்முடைய ஒட்டுமொத்த மொத்த பாருங்க நாலு வரி தான் ஒட்டுமொத்த பிரபஞ்ச பிரபஞ்ச விரிவையே அழகாக விளக்கியிருப்பாரு ரொம்ப கடினமெல்லாம் இல்லை மிக எளிமையா நான் வரி வரியா படிச்சு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிமையா புரிஞ்சிடும் வாழ்க வளம்புடன் ஒன்றவன் தானே சிவமானவன் ஈசனாக இருப்பவன் தானே எல்லாமுமாக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் தோன்றுவதற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை தி சூன்யம் எதுவுமே இல்லைன்னா என்னது எம்டி ஒரு டப்பாவில் ஒன்றும் இல்லைன்னா சுத்தம் காலி ஒன்றும் இல்லை எம்டினஸ் அப்போது ஒன்றவன் தானே அப்போ அந்த எம்டினஸ் சிவமாக தானே தானே தானாக அவன் ஒருத்தன் மட்டும்தான் எதுவுமே தி எம்டி உலகம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்கும் எம்டி பியூர் எம்டி தி தி ப்யூர் எம்டிஎன்ஸ் தான் ஆனால் அதுதான் எல்லாமாகவும் உருவாகி வருது அதனுடைய படிநிலை அது எப்படி உருவாகி தான் இந்த பாடலோட விளக்கம்னு வைங்களேன் பாருங்கள் தானே ஒரு ஒன்றவன் தானே எல்லாம் உள்ள சிவன் ஒருவன் தான் ஒரே ஒருவன் ஒன்றவன் தானே அடுத்தது இரண்டவன் அருள் அடுத்தது அந்த ஒரே ஒரு ஒன்றும் இல்லாத அந்த எல்லாமாகவும் ஒன்றும் இல்லாமையும் இருக்கும் அந்த சி வெளியாக இருக்கும் அந்த இறைவன் ஒருவன்தான் அப்புறம் அவன் இன்னருள் பூட்டியதாய் இரண்டாவதாக மாறி இரண்டாக மாறுகிறான் எப்படி இரண்டுனா சக்தி ஆச்சுங்களா எல்லாம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அந்த இறைவன் தான் எல்லாமாகவும் இருப்பதினால் அங்கு சிவத்தோடு இணைந்து சக்தி வெளிப்படுகிறது சக்தி அணுக்கள் தோன்றுகிறது அணுக்கள் தான் சக்தி அந்த அணுக்கள் அணுக்களை அணுக்கள் இல்லாத நிலையில் சிவம் அணுக்கள் தோன்றிய பிறகு அணுக்கள் சக்தியாகவும் அடுத்தது தி எம்டின ஸ்டில் எல்லாமாக இருக்கும் இறைவன் சிவமாகவும் அணுக்களாக தோன்றி இயக்கம் கிரியா வேகம் எடுத்தது இல்லைங்களா உலகம் தோன்ற துவங்குது இல்லைங்களா அந்த துவக்கம் எல்லாமுமே நாம் உள்பட சக்தியின் வெளிப்பாடு ஆனால் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கும் சிவன் ஒருவன் அப்புறம் சிவமும் சக்தியுமாக இருவர் அச்சுங்களா ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருளால் இரண்டாக பிரிகிறான் அடுத்தது நின்றனன் மூன்றினுள் அதாவது அது மூன்றுல நிற்கிறது அப்படின்னா சிவமானவன் சக்தியாக வெளிப்பட துவங்கிய பிறகு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் துவங்கிய உடனேயே அங்கு படைத்தல் வருது படைத் அது அந்த அணுக்கள் உருவாகுது இல்லைங்களா படைக்கப்படுகிறது அந்த அணுக்கள் வந்த உடனே அந்த அணுக்கள் அதை காக்கும் செயலும் துவங்கி விடுகிறது ஒன்றை ஒன்று முட்டாமல் ஒன் தன்னைத்தானே சுழல்வது அணுக்கள் அணு விஞ்ஞானம் எடுத்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அணுக்கள் தோன்றுது அடுத்தது சுழலுது அது சுழல்லுது அப்படின்னே என்ன அது எதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள தானே சுழல முடியும் அதுக்கு ஒரு மையப்புள்ளி இருந்தால் தானே அது சுழலவே முடியும் ஆக்சுவலா அப்போது அந்த மையப்புள்ளியாக அதற்குள்ளாக படைப்பவனாகவும் அதை காப்பவனாகவும் அதை அழித்து அதை நிறைவு செஞ்சு தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொள்பவனாகவும் படைத்தல் காத்தல் அழித்தலாகவும் நின்றனன் நன் மூன்றினுள் ஆச்சுங்களா தானே எல்லாமாகவும் இருந்தான் சிவம் சக்தியாக உருவெடுத்தான் அடுத்தது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று அந்த மூணுக்குள்ளாகவும் நின்று நிலைப்படுத்துபவனாகவும் இருக்கிறான் அடுத்தது உணர்ந்தான் அப்போ படைத்தல் காதல் அழித்தல் இந்த மூன்று செயல்கள் துவங்குது நான்கு திசைகளிலும் துவங்குது ஆச்சுங்களா நான்குணர்ந்த திசைகளாகவும் வடிவம் திசைகள் நான்கு திசைகளையும் உணர்ந்து அதில் உருவாக்கங்கள் நிகழ்கிறது அடுத்தது ஐந்து வென்றனன் இப்போ உருவாக்கம் நடக்குது படைத்தல் காதல் அழித்தல் துவங்கியாச்சு திசைகள் நான்கு திசைகளை நோக்கிய பயணங்கள் துவங்குது அப்படி துவங்கும் போது என்ன ஆகுதுன்னா பஞ்சபூதங்கள் பஞ்ச பஞ்சபூதங்கள் என்ன முதல்ல இந்த வெட்ட விலையிலிருந்து அந்த சக்தி நிலை துவங்கிய போதே ஆகாயம் துவங்கி விடுகிறது அந்த அணுக்கள் துவங்கிய போதே அந்த ஆகாயத்தில் தான் எல்லாமே ஆகாயத்திற்கு பிறகு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகாயம் அணுக்கள் எல்லாம் திணிவுபடும் போது காற்றாகுது காற்று இன்னும் நெருக்கம் அடையும் போது உஷ்ண காற்றாகி வெப்பமாகிறது நெருப்பாகுது நெருப்பு இன்னும் அதிகரிச்சு அது குளிர் அது காற்றோடு இணைஞ்சு நெருப்பு வினைபுரியும் போது என்ன ஆகுது மாறி 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 நீராகவும் நீர் கெட்டித்தன்மை அடையும் போது அதன் டென்சிட்டி அதிகரிக்கும் போது திடப்பொருளாகவும் பஞ்ச பூதங்களும் உருவாகுது அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் இயல்பாகவே படைத்தல் தொழிலில் உருவாகிட்டே வருது அப்போ அந்த பஞ்சபூதங்களையும் வெல்வதற்கு உதவுபவனாகவும் இருப்பவன் அந்த ஈசன் அப்போ அது எப்படி சொல்றாரு ஐந்து வென்றனன் பஞ்சபூதங்களை வென்றனன் வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் மட்டும் இல்லை நம்முடைய உடலில் நம்முடைய உடலில் ஐம்புலன்களாக இருக்குன்னு வைங்களேன் ஐம்புலன்களும் ஒவ்வொரு பூதத்தோடு தொடர்புடையது ஐம்புலன்கள் கண்காது மூக்கு வாய் இது எல்லாவற்றையுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கூட நாம் எம்டினஸ்ல சூன்ய நிலையில் தவமாட்டினாதான் யோகம் புரிஞ்சாதான் அது ஜெயிக்க முடியும் அப்போ அதுக்கு நம்ம வெல்லணும் என்றால் நம் புலன்களை ஐந்து புலன்களையும் வெல்லணும்னாலும் ஈசனை பாதத்தை பிடிக்கும்போது தான் அது நடக்குது தவம் எப்போ நடக்குது காணாக்கன் கேளா என்று இருப்பவருக்கு தான் வானால் அடைத்திடும் வலி இதுதாமின்னு திருமூலர் சொல்வார் அதே மாதிரி தான் வென்றனன் ஐந்து வென்றனன் அடுத்தது ஆறு விருந்தனன் இப்போ ஆறு விரிந்தனன் அப்படின்னா பஞ்சபூதங்கள் தோன்றுச்சு இது வந்து பிரபஞ்சமும் ஒரு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் நம்ம உடல் திருமந்திரம்ங்கிறது தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நம்ம உடலை பற்றிய சயின்ஸாகவே தான் வந்துட்டு இருக்குங்க நான் வெளியுலக விஷயங்கள் வெளி அதாவது பிரபஞ்ச அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்துல இருக்கு ஸோ பிண்டத்தை இணைச்சி அண்டத்தை பிண்டத்தை இணைச்சு இணைச்சி ஒரு ஒரு பாடல்களில் வரும் நான் அதுவும் சொல்லிட்டு வந்துடுறேன் அடுத்தது வந்து ஆறு விரிந்தனன் அது நான் ஆறு விருந்தனன் இப்போ பஞ்சபூதங்கள் உருவாயிருச்சு அந்த பஞ்ச பூதங்கள் உருவானாலுமே இப்போ நெருப்பு அப்படின்னா வெப்பம் ஒரு தன்மை அதே மாதிரியே நீர் அப்படின்னா குளிர்ச்சி ஒரு தன்மை அது மாதிரி மண் அப்படின்னா அதிலிருந்து வரும் மனம் ஒரு தன்மை இது மாதிரி ஒரு தன்மையாக காந்தமாக வெளிப்படுது இல்லைங்களா இப்போ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாவதாக விரிந்தனம் ஆச்சுங்களா இப்போ வந்து நெருப்பு வெப்பம் இருக்கும் நெருப்பு எங்கேயும் ஒரு இது ஆனால் இங்கே வெப்பம் நம்மளை தாக்குது இட் மீன்ஸ் விரிந்தனன் வெளி உலகத்தில் வந்து அணுக்கள் சுழலும் போது அதிலிருந்து வெளிப்படும் அலை இயக்கம் குரு வேதாத்திரி மகர்ஷ சொல்லுவார் காந்தமாக வெளிப்படுது அப்போ அதுதான் வந்து சுவை ஒளி மனம் இது போன்ற காந்தமாக வெளி வெளி பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மைகளாக வெளிப்படுது அப்போ ஆறு விரிந்தனன் ஆறாவது காந்தமாக விரிந்தனன் நமக்குள்ளாக ஐம்புலன்களாக எதுவாக விரிஞ்சிருக்கான் அப்படின்னா புலன்கள் ஓகே ஆறாவது என்னவா விரிஞ்சிருக்குன்னா மனமாக விரிஞ்சிருக்கான் காந்தமாக நம் கைகளுக்கு இடையில் வச்சு பார்த்தா தெரியும் இந்த காந்த உணர்வு நமக்கு தெரியும் அப்போ மனது மனமாக ஆறாவதா விரிகிறான் மனசு எங்கே வேணாலும் போகும் பார்வை ஒரு குறிப்பிட்ட இல்லதான் காது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் கேட்கும் சுவாசம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற மனதை தான் நுகரும் வாயில் வச்சால்தான் டேஸ்ட்டு ஆனால் மனம் எங்கே வேணாலும் போயிட்டு வரும் ஆக்சுவலாக அப்போ ஆறு விரிந்தனன் அடுத்தது ஏழு உம்ப சென்றனன் அப்போ இது எல்லாமே அடக்கமாக ஒரு உயர்ந்த உயிரினமாக மனிதன் வந்துட்டான் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏழாவதாக நம் உடலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சக்கரங்களையும் ஒரு ஒரு சக்கரங்களையும் மூலாதார சுவாதிஷ்டான மண் நம்முடைய உயிர் தோன்று நம்முடைய உயிரணுக்கள் மனிதனின் எண்டு ரிசல்ட்டு எண்டு உயிரினா மனிதன் மனிதன் உண்ணும் உணவெல்லாம் எண்டு ரிசல்டே என்னவா மாறுது உயிரணுக்களாக மாறுது அந்த உயிரணுக்கள் எங்கே சேகரமாகுது சாப்பிட்ற உணவெல்லாம் கடைசியாக எல்லா உயிர்களுக்குமே விதைகளாக மாறுது மாமரன்னா மாமரத்து விதை அதே மாதிரி எல்லா உயிரினங்களும் அதனுடைய ஆற்றல் எண்டாக இனப்பெருக்க செயல்பாடுகள் அந்த உயிரணுக்களாக இருக்குது அந்த உயிரணுக்களாக நம்முடைய மூலாதார சக்கரத்தில் சேகரமாகும் அந்த உயிரணுவானது மூலாதார சுவாதிஷ்டான மணிபுர அநாகத விசுப்தி ஆக்ஞா துரியம் அப்படிங்கிற அப்படியே ஏழு சக்கரங்கள் எட்டு சக்கரங்கள் இருக்குது ஆச்சுங்களா அதில் ஏழு சக்கரங்கள் வருதுன்னு வைங்களா எப்படியுமே நேர் கோட்டில் அப்படியே மேலே துரியம் வரை வரும் அப்போ ஏழு உம்ப சென்றனன் அச்சு எழும்ப சென்றனன்னு சொல்லலாம் ஏழு உம்ப சென்றனன் எல்லாவற்றையும் உணர்ந்து இப்போ இது ஆட்டு எல்லாம் உள்ள இறைவன் வந்து மனிதனுக்குள்ளாக உயிராக எண்டா எண்டு ரிசல்ட்டாக வந்து மனமாகவும் ஆறாக விரிஞ்சு அடுத்தது அந்த ஆற்றலானது ஒரு ஒரு சக்கரங்களாக எழு சக்கரங்களிலும் தாண்டி மேல் வந்து துரிய நிலையில் நின்று அடுத்தது சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே அப்போது இது எந்த ரிசல்ட்டில் எம்டினஸ்ல நீங்கள் மனசு எம்ட்டியாக இருந்தால் தான் இந்த சக்கரங்கள் இயங்குமே ஆச்சுங்களா அப்போது தான் இருந்தான் தான் இருந்தான் உணர்ந்த எட்டே அடுத்து எல்லாம் உள்ள சிவமாக தன்னை தான் உணர்ந்து யோசி பாருங்க தி இப்போ நான் என்ன சொல் ஒன்றவன் தானே பிரபஞ்சத்தோட துவக்கத்தில் ஆரம்பித்து எண்டு உயிரின பரிணாமமான மனுஷனுக்கு வந்து அவனுடைய எண்டு உயிரணுக்கள் வந்து அதுவும் மேல்நிலையில் துரியத்துக்கு வந்து அதுவும் உணர்ந்து அந்த எம்டினஸ் எங்க இறைவன் துவங்கினானோ அந்த எண்ட் ரிசல்ட்ல வந்து முடிக்குது என்ன பாட்டு அது திருமந்திரத்தில் திருமந்திரத்தில் வரும் கடவுள் வாழ்த்துல முதல் பாட்டு அப்படிங்களா ஒரு வட்டம் அப்படி சுற்றி இப்படி வருது நாலு வரியில யோசிப்பாருங்க எவ்வளவு ஞானம் இருந்தால் இது இப்படி எழுத முடியும் இப்படி வர முடியும் சொல்லுங்க யாராச்சுனாலும் இப்படி யோசிக்க முடியுமா சிந்திக்க முடியும் சொல்லுங்க சரி நான் இது படிக்கிற திரும்பவும் ஒன்றவன் தானே இரண்டவன் இன் அருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே இமைத்தடியாதிருந்தார் தவத்தாரே அப்படிங்களா வாழ்க வளமுறை